ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அனிஷா வந்து மூஞ்ச பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பா. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இவன் வந்து அனிஷா வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப உடன்பாடு இல்லாமல் இருப்பாள். அதாவது ரொம்ப சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி கேரக்டராவா. இப்போ வந்து நம்ம வளவெல்லாம் நிலக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு கட்டாய தேவைக்காக, ஒரு அர்ஜென்ட்டுக்காக நம்ம இப்போ தாலி செயினில் கை வைக்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து அவன் வந்து சும்மா லைட்டாக கூட அதை கீழே ஒருக்கா வந்து கீழே அப்படி கலந்து தலையில தான் நின்றுருக்கு. அதை நம்ம ஒருக்கா நம்ம வீடியோ போட்டோம் பார்த்தியா, கிட்ட வரும்போது அவள் வந்து அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா, அது வந்து கலத்தவே கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தா. நானுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே தாலியில் வந்து கை வைக்கக்கூடாது, நம்ம வச்சோன்னா திருப்பி அதே இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். சரி, இப்போ வந்து வேறு வழி இல்லை, நம்ம அதை எடுத்துட்டு திருப்பி கூடிய சீக்கிரமாக உனக்கு மூடி தந்துடுறேனே. ஏன் பண்ணி நான் கொடுக்குங்க கையில். இவளுக்கு வந்து கொஞ்சம் கமெண்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தாலியை கலத்துறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவளுக்கு வந்து கொஞ்சம் பலப்படுத்துங்க, இவளோட மனசை வந்து பலப்படுத்துங்க. அனிஷா சரி ஓகே, நம்ம இப்போ அதை கலத்திடுவோம். அனிஷா ஃபீலிங் ஃபீலிங்காக இருக்கியா? வந்துட்டா, நீ கலெக்ட் வந்துடு, நீ கலெக்ட் வந்துடு. ஆ ஏன் சும்மா கலெக்ட் வந்து, இது வந்து இப்போ கூட இந்த வீடியோ நம்ம எதுக்காக போட்டோம்னா, கமெண்டில் வந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் கருத்து சொன்னீங்கன்னா அவளுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாகும், இது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இனி வந்து ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் கவரிங்கில் போட்டு சீக்கிரமாக உனக்கு மூட்டி தந்து விடுகிறேன். ஏன்னா அவள் வந்து இப்போ தாலியை கலத்தி என்கிட்ட கொடுக்குறமேன்ற ஒரு ஃபீலிங்லாம் கிடையாது. நம்ம தாலி தாலியோட சென்டிமெண்ட் மட்டும்தான் அவளுக்கு கஷ்டமே தவிர, மற்றபடி என்ன கேட்டாலும் தருவா. இது ஒரு இது ஒரு பெரிய, அவள் வந்து இந்த நகை போட்டு அலங்கரித்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் அவள் ஆசைப்பட மாட்டான், நான் கூட ஆசைப்படுவேன். அவளுக்கு வந்து அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். அப்படி தான் நினைச்சா என்ன உன்னோட இதை சொல்லு, என்ன எதுக்காக நீ ஃபீல் பண்ணுறா? ஒரு திருப்பியும் புதுசா மேரேஜ் பண்ண மாதிரி ஃபீல் தானே. சரி, என்ன பண்ண, வாழ்க்கையில வந்து எதுவும் இதுவும் கடந்து போகும். இப்போ நம்ம வந்து என்னன்னா, இந்த அரசலை மட்டும் வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம தாலியில் இதுதான் வந்து நம்ம இது வந்து நார்மல் செயின் தான், என்னம்மா நார்மல் செயின் தான், அதனால நம்ம இதை மட்டும் வைக்காம ஒரு செயின் வாங்கி நம்ம இதில் பிடிக்கிறோம். என்னதுல அப்படி, இது என்னது என்னது பாப்பாக்கையா அம்மைக்க? அப்பா எடுத்துட்டு போறேன், அப்பா வச்சுக்கிட்டா வாங்கிட்டு வந்து கெட்டுவோம் தாலியா. மஞ்சள் கயிறுல போட்டாதான் தங்கத்துல, இப்போ எல்லாமே தங்கத்துல தானே போடுறாங்க, என்ன முன்னாடிதான் அந்த மஞ்சள் கயிறுலாம் வந்து போட்டாங்க. இப்ப நார்மலா தான் எந்த செயின்னாலும் பரவாயில்ல, போடலாம், அரசல மட்டும் நமக்கு முக்கியம். இப்போ சரி இந்த பாருங்க, எடுத்துட்டு போக மாட்டேங்க, என்னதுமா அம்மா கழுத்துல போட்டு விட்டுருமா? உங்க அம்மைக்கியா? அப்பாக்கு தாமா பிளீஸ்மா, அப்படி அப்பாக்கு தாமா பிளீஸ்மா. ஏக்கு இருக்கு, நல்லா இருக்கா கேளு, நல்லா இருக்கான்னு கேளு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. சரி பிளீஸ்மா, அம்மா தாமா அப்பாக்கு அப்பாட்டு தா, அப்பா இப்ப புது செயின் வாங்கிட்டு வரேன்.
நல்ல பிள்ளை. புதுசு வாங்குறேன். இப்ப என்னமோ ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி அம்மாக்கு தாத்தா புதுசு வாங்கிட்டாரா? புதுசு வாங்குறேம்மா, வாங்கிட்டு வரேன் அப்பா. புதுசு வாங்கிட்டு வந்து அம்மாக்கு மாட்டி விடுவோம், சரியா? நீ வான் சைன்ல இருந்து ஒண்ணு கலத்தி அம்மைக்கு விடும். வேண்டாம் 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 வேண்டாம், நீ போட்டுக்க. அப்ப புதுசு வாங்கிட்டு வரேன், சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அனிஷாக்கு புது தாலி. புது தாலி இல்ல, பழைய தாலி தான். ஏன் புதுசு தாலி அதே தானே? ஆமா, இப்ப வந்து கோர்த்து என் பொண்டாடி தாலி கட்ட போறேன் நான். அனிஷாக்கு வந்து இந்த என்ன சொல்றது, அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாலே அவன் என்னதான் இருந்தாலும் மொத கட்டின தாலி தான் பெஸ்ட்ன்ட்ட. இருந்தாலும் நான் எனக்கு கட்டும் போது எனக்கு சுகமா இருக்குல்ல. கரெக்டா இருக்கா? கட்டிட்ட இப்ப சிரிக்கா காலைல அழுதா? காலையில அழுதாலாமாய்வா? அழுதால இப்ப சிரிக்காங்க. இது என்னது வாயில? என்னதுமா லிப்டிக்காமா? இப்படியே தும்பாவே சரி. அம்முட்டிக்கு போற அப்பா என்ன பண்றேன் பழைய தாலிய இல்ல ஃபர்ஸ்ட் தாலிய கலத்தினோடனே ஃபர்ஸ்ட் அதுல வந்து அந்த இதுல பூ அந்த முடியும் இந்த இதோட கட்டுவாங்கல்ல, அந்த பூ இல்ல அந்த இதோட நூலோட சேர்த்து அந்த நூல் மட்டும் அப்படி இருக்கணும். நீ கவனிச்சியா? பெருமையா சொன்னேன். வாய்க்குள்ள விட்டுறாத. என்னது போதும் கொண்டாம அப்ப போட்டு விடுறேன், கொண்ட அப்ப போட்டு விடுறேன். சரி ஓகே, ஒரு வழியா வந்து தாலியை ரிமூவ் பண்ணி கட்டியாச்சு. ஏன்னா உண்மையிலே எனக்கு வந்து கலத்திட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு ஃபீலிங் கலத்து நான் கேட்கும் போதே எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் தான். அப்படியா? நீ கஷ்ட எனக்கு எனக்கு மேல இவா கஷ்டப்பட்டிருப்பா எனக்கு தெரியும். அது இவன் நடிச்சிட்டா இவா எனக்கு தெரியும்.
உலகத்துல யாருமே ஃபர்ஸ்ட் தங்கத்துல போடுறதே வந்து முன்னாடி ஒரு இதுக்கு தான் தாலி இருக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு பைக்கு எப்படி லைசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி கல்யாணம் லைசன்ஸ் பைத்தியத்துக்கு பிறந்தவள வாயவரு இவ வந்து இப்ப நடிக்க நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்க இவ இருந்தாலும் சாரி 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 ஓகே பை.